துஹா நேரமும் அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதத். இப்போ துஹாவுடைய நேரத்தை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருப்பது துஹா தொழுகை ஆகும். துஹாவுடைய நேரத்தில் நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருப்பது துஹா தொழுகை. இந்த துஹா தொழுகை மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதிலே உலமாக்கள் சுமார் 4 கருத்துக்களை முன்வைப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இந்த துஹா தொழுகையை ரெகுலராக தொழாமல் விட்டு விட்டு தொழுவதுதான் சுன்னா என்கிற ஒரு கருத்து சில உலமாக்களிடத்திலே காணப்படுகிறது. இதற்கு சாதகமாக ஒரு ஹதீஸை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுகையை தொழுவார்கள், தொடர்ச்சியாக தொழுது கொண்டிருப்பார்கள், பிறகு விட்டு விடுவார்கள், பிறகு நீண்ட நாள் தொழாமல் இருப்பார்கள், பிறகு அவர்கள் தொழுவார்கள் என்று அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஆதாரமாக வைத்து வளமையாக தொழுது வராமல் விட்டு விட்டு தொழுவது சுன்னா என்கிற கருத்தை சில உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ் ஆகும். இதில் இடம்பெறுகிற ஒரு அறிவிப்பாளர் விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் பலவீனமானவர் என்பது ஏகோபித்த முடிவாகும் என இமாம் தஹபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிற காரணத்தினால் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஆதாரமற்ற ஒரு கருத்தாகும். இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது, துஹா தொழுகை என்பது மார்க்கத்தில் உள்ளதே கிடையாது, இது பிதாத்தான தொழுகை என்கிற ஒரு கருத்தும் சில அறிஞர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதற்கு அவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். அதாவது மா ரஅய்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹா சுபஹத துஹா வ இன்னி லஉஸப்பிஹுஹா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஸ்பீஹ் செய்கிறவர்களாக இருக்கவில்லை என்ற ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். அதே போல புகாரியிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்கப்பட்ட போது, அவ்வாறு இருந்ததாக நான் நினைக்கவில்லை என்று முவர்ரிக் அல் உஜ்லி என்பவர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகளை வைத்து சில அறிஞர்கள் துஹா தொழுகை என்பது கிடையாது, அது மார்க்கத்தில் உள்ளதல்ல, அது ஒரு பிதாத் என்ற கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதிலே இந்த கருத்து வலுவானது கிடையாது. காரணம் என்னவென்றால், இந்த செய்தியை சொல்லக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்களா என்பது தெரியாமல் இருந்திருக்கிறது. அதனால் தான் அவர்கள் எனக்கு தெரியாது அல்லது அவர்கள் தொழுததாக நான் கருதவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நிறைய ஆதாரங்கள் அவர்கள் தொழுததாக வருகிறது என்பதனால் இந்த கருத்தும் ஏற்புடையதல்ல. இமாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் போன்ற சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இரவு தொழுகையை தொழ தவறியவர்தான் துஹா தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்தும் வலுவான ஒரு கருத்து கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, ஏதாவது காரணங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த துஹா தொழுகையை தொழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் உலமாக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. உதாரணமாக, ஒருவர் ஒரு பிரயாணத்திலிருந்து ஊருக்கு வந்தால் அல்லது ஒரு கூட்டத்தை சந்திப்பதற்காக அவர் போனால் அங்கே துஹா தொழுது கொள்வது என்கிற ஒரு அடிப்படையிலே சிலர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதுவும் ஏற்புடையதல்ல. வல்லாஹு ஆலம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துஹா தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய ஒரு சுன்னத்தான தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது தொடர்பாக நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் வருகின்றன. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுசானி ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாத், என்னுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை வசிய செய்தார்கள். 1, சியாமு ஸலாசத்தி அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோற்க வேண்டும். வரகாத்தி துஹா, 2 ரகாத் துஹா தொழ வேண்டும். வ அன் ஊத்திர கப்ல அன் அனாம், நான் தூங்குவதற்கு முன்னால்
வித்திர தொழுது கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசிய செய்தார்கள் என்று அபூஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே 722வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸிலே மூன்று விஷயங்களை வசிய செய்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் லுஹா தொழுகை என்பதை நாம் தெளிவாக புரிய முடிகிறது. இதே வசியத்தை அபுதர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாகவும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதே வசியத்தை, அதாவது வித்ர் தொழுகை, ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு நோற்பது, லுஹா தொழுகை ஆகிய தொழுகைகளை வசிய செய்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிய செய்ததாக சுனன் நசாஇ போன்ற ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை வசிய செய்திருக்கிறார்கள். அபு ஹுரைரா, அபு தர்தா, அபுதர் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற நபித்தோழர்களுக்கு வசிய செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல அபுதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா, உங்கள் ஒவ்வொருவருடைய மூட்டுக்கும் நீங்கள் சதகா கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். நம்முடைய உடம்பில் உள்ள ஜாயிண்ட் மூட்டுக்கள் இருக்கின்றனவே, ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நீங்கள் அல்லாஹுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். அதிலே ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதக்கா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தையும் தஸ்பீஹும் சதக்காவாகும். வகுல்லு தஹ்மீதத்தின் சதக்கா, அதே போல அல்ஹம்துலில்லா என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தையும் சதக்காவாகும். வகுல்லு தஹ்லீலத்தின் சதக்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சதக்காவாகும். வகுல்லு தக்பீரத்தின் சதக்கா, அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு தக்பீரும் சதக்காவாகும். அம்ருன் பில் மஃரூஃபி சதக்கா, நன்மை ஏவுவதும் சதக்காவாகும், தீமையை தடுப்பதும் சதக்காவாகும். வயுஜ்ஸிஉ மின் தாலிக ரக்அதானி யர்கஉஹுமா மின் அத்-துஹா, இவை எல்லாவற்றிற்கும் பொதுவாக லுஹாவுடைய நேரத்தில் இரண்டு ரக்அத் தொழுவது போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே 720வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வைத்து நாம் வரக்கூடிய முடிவு என்னவென்று கேட்டால், லுஹா தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் நிறைவேற்ற வேண்டிய சுன்னத் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, லுஹா தொழுகையினுடைய நேரம் எது, லுஹா தொழுகையினுடைய நேரம் எது என்பதை பொறுத்தவரையில், பொதுவாக லுஹா தொழுகையினுடைய நேரம் சூரியன் உதித்து ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்து விடுகிறது. சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு அது உயர்ந்து உயர்கிற போது லுஹா தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகிறது. சூரியன் உச்சியை அடைவதற்கு, அதாவது லுஹருக்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முதல் வரைக்கும் லுஹாவுடைய நேரம் இருக்கிறது. அப்ப சூரியன் உதித்து ஒரு 10-15 நிமிடங்களிலிருந்து லுஹா தொழுகையின் நேரம் ஆரம்பித்து லுஹருடைய நேரம் வருவதற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் வரைக்கும் லுஹாவுடைய நேரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலே லுஹா தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய சிறப்பான நேரம் எது என்று பார்க்கிற போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, லுஹா தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய சிறப்பான நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், ஸலாத்துல் அவ்வாபீன ஹீன தர்மது அல் ஃபிசால், அதாவது ஒட்டக குட்டி நிலத்தில் ஏற்படுகிற அந்த சூட்டினால் வேகமாக எழுந்து போகக்கூடிய அந்த நேரம்தான் ஸலாத்துல் அவ்வாபீன் என்று சொல்லக்கூடிய லுஹா தொழுகைக்குரிய நேரமாகும் என்று சொல்லுகிற ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே 748வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வைத்து உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த நேரம் என்பது, அதாவது லுஹா தொழுகையினுடைய சிறப்பான நேரம் என்பது லுஹா தொழுகையினுடைய இறுதி வக்தியிலே தொழுவதுதான் என்று சொல்கிறார்கள். லுஹா தொழுகையினுடைய சிறப்பான நேரம் எது என்று கேட்டால், லுஹா தொழுகையினுடைய இறுதி நேரம். லுஹா தொழுகையினுடைய இறுதி நேரம் எது? லுஹருக்கு அதான் சொல்வதற்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் தான் அதனுடைய இறுதி நேரம் வருகிறது. எனவே இறுதி நேரம் வரை லுஹாவை பிற்படுத்தி தொழுவதுதான் சிறந்தது என்பதை இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து
உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நேரகாலத்தோடு ஒருவர் குஹா தொழுகையை தொழுதாலும் பிரச்சனை இல்லை, அவர் சுன்னாவை உயிர்ப்பித்தவராகவே கருதப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த லுஹா தொழுகையை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும்? லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் என்று கேட்டால் அதனுடைய குறைந்த ரக்காத் 2 என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட ஹதீஸ்களிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விஷயங்களை வசிய செய்தார்கள். அதிலே ஒன்றுதான் ரக்காத்தை அப்துஹா, துஹாவினுடைய 2 ரக்காத்துக்கள் என்று வருகிறது. எனவே லுஹாவினுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை 2 ரக்காத்துக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 2 ரக்காத்துக்களை வழக்கமாக்கிக் கொள்வதும் பிரச்சனை இல்லை, சிறந்தது என்பதை நாம் புரியலாம். ஆனால் அதிகமாக தொழலாமா என்று கேட்டால், லுஹா தொழுகையை அதிகமாக தொழலாமா என்று கேட்டால், நிச்சயமாக அதிகமாக தொழுவதற்கு தடை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதிகம் என்பது எத்தனை, 4, 6, 8 என்று கேட்டால், சிலர் 8 ரக்காத்துக்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் வல்லாஹு ஆலம், அதிலே 8 என்று நிர்ணயிப்பதற்கு தெளிவான சான்றுகள் எதுவும் இல்லை என்பதனால் லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்துக்களும் 2-2 தொழுது கொள்ளலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா ஆலம்.